வணக்கம், நான் உங்கள் டார்கெட் அக்கௌண்டன்ட். இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் சிலபஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி தேர்ட் மெத்தட், தட் இஸ் தி காஸ்ட் ப்ளஸ் மெத்தட். காஸ்ட் ப்ளஸ் மெத்தட், இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் மெத்தட். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். நம்ம இதிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. இதில் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ஸ் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கான்செப்டை வச்சு வி கேன் ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ். நீங்கள் எந்த ஒரு ப்ரொவிஷனையும் மக்கப் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ஜெக்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க எக்ஸாமுக்கு. ஏன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய பாசிங் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான். ஸோ இதனுடைய சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். பட் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸில் வந்து 6 ஸ்டெப்ஸில் வந்து இந்த சம்மோட ஆன்சரே கொண்டு வந்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான சம்மு. நம்ம நேராக சம்முக்கு போயிடலாம். இப்போது காஸ்ட் ப்ளஸ் மெத்தடில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காஸ்ட் ப்ளஸ் மெத்தடில் வந்து எந்த மாதிரி எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 5 ஸ்டெப்ஸ் இஸ் தேர். ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டிட்டர்மைன் தி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். காஸ்ட் ப்ளஸ் மெத்தட்னாலே ஃபஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த வாட் இஸ் காஸ்ட், வாட் இஸ் தி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் காஸ்ட். சம்டைம் தே வில் கிவ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். தென் வாட் இஸ் தி கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஷுட் தென் பி அட்ஜஸ்டட் டு த அக்கௌண்ட் ஃபார் த அதர் டிஃப்ரென்சஸ். ஸோ நம்ம ஏர்லியர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, ரீசேல் ப்ரைஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ சிமிலர் டிரான்சாக்ஷன், ஹவு மச் ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை தெம், தேட் ப்ராஃபிட் யூ ஹவ் டேக்கன். அதே மாதிரி தான் இந்த சம்மிலையும் வி ஹவ் டு டேக் தேர் மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், தென் வி ஹவ் டு அட்ஜஸ்ட் தி ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்சஸ், அதர் ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்சஸ். தென் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் த காஸ்ட் ரெஃபர்ட் இன் ஸ்டெப் 1 ஷால் பி இன்க்ரீஸ்ட் பை அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் மேக்கிங் அரைவ்டு இன் ஸ்டெப் 3. ஸோ இப்போது வந்து இன்கேஸ் எனி காஸ்ட் அவங்க இன்கர் பண்ணியிருக்காங்க, பட் வந்து ரிலேட்டட் பார்ட்டி இன்கர் பண்ணல, சிமிலர் டிரான்சாக்ஷனில் வந்து கவர் ஆகிருக்கு பட் வந்து ரிலேட்டட் பார்ட்டியில் இன்க்ளூட் ஆகலை, அந்த மாதிரியான சில எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா வி ஹவ் டு ஆட் இட் ஆர் யூ ஹவ் டு அட்ஜஸ்டட் இன் த ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. வென் வி ஒர்க் அவுட் த ப்ராப்ளம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி, டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் 5th ஸ்டெப் இஸ் த சம் ஸோ அரைவ்ட் இஸ் தி ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் இஸ் தி கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ். I am telling thee from the beginning itself, arm's length price is the correct market price, is a correct price. So we have to find the correct price, then we have to reduce from the unrelated party price, from the arm's length price. Then the difference is the, we have to be included in the related party transaction, books of accounts. Okay, now we'll go to the problems number 1. So Alto Limited, Germany, holds 30% of Beta Limited, develops software and does both on-site and off-site consultancy services for various customers. So Alto Germany and Beta are the related party. Now Beta Limited during the year billed to Alto Limited Germany for 100 man hours. For 100 man hours at ₹2000 per man hour. The total cost, the total direct and indirect. So here on the direct and indirect cost they are given for executing this work amounting to ₹180,000. So this is the cost billed by related party. Okay. However, the second para, however, Beta Limited billed to C Limited India. This is the similar transaction.
This is a similar transaction. C Limited is the unrelated party. Okay, so Beta Limited built C Limited India at ₹3,000 per man hour for similar level of manpower and earned a gross profit margin of 50% on its cost. So underline the word on its cost. Earlier we have seen 20% on gross profit, 20% on sales. Resale price method, 20% gross profit on sales. But here they are given only cost. Already they given cost. So their gross profit also in cost. So we don't worry about it. In case if they are given in the sales, so we have to be reverse, we have to do reverse workings. So that we have to be check it over. Okay. Next para is the transaction of Beta with the Alto Limited and C Limited are comparable subject to the following differences. So these are the functional differences. I told you already in the method working, first you have to find and determine the direct and indirect cost. So already that given direct and indirect cost. Then second, the determine the gross profit ratio, that is also given in the problems, 50% on cost. Okay, then the third step is we have to adjust the functional difference with that gross profit margin. So what are the functional differences? We'll read one by one. First one is, while Beta Limited drives a technology support from Alto Limited, there is no such support from C Limited. The value of technology supports received from Alto Limited may be put at 20% normal gross profit. 20% normal gross profit. In the problems ellame CL irund edukapattadu. நீங்க சிஏ புக்ஸ் ஆர் சிஎம்ஏ புக்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் கிளியராக தெரியலன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், தென் வில் தென் நீங்கள் இன்னொரு ஒன் ஆர் டூ ப்ராப்ளம்ஸ் போகும்போது கிளியர்லி யூ வில் கெட் அ கான்செப்ட். ஓகே, தென் செகண்ட் திங் இஸ் த ஆல்டோ லிமிட்டட் கிவ்ஸ் த பிஸ்னஸ் இன் லார்ஜ் வால்யூம், பீட்டா லிமிட்டட் ஆஃபர்ட் to Alto Limited quantity discount which may be valued at 10% of a gross normal gross profits. And the third step is, in the case of the rendering the service to Alto Limited, Beta Limited neither runs any risk nor incurs any marketing cost. On the other hand, in case of the service to C Limited, Beta Limited has to assume all the risks and costs associated with the marketing functions which may be estimated at 10% of the normal gross profit. 10% of the normal gross profits. Okay, then the fourth difference is, Beta Limited offered 1 month credit to Alto Limited. The cost of providing such credit may be valued at 3% gross profit. No such credit was given to C Limited. So this is the problem. So one by one we'll work it out. You can understand the concept. Okay. So please, first step is determine the direct and indirect cost. So in this problem, the total cost is given already. Direct and indirect cost executing of this work amounting to ₹1,80,000. So direct and indirect cost. Cost is ₹1,80,000. So this is the method. So direct cost is the 1,80,000. Then we have to determine the gross profit in the similar transaction. Gross profit in the similar transaction is
50% on its cost. So here we can take separately gross profit . So gross profit margin in the similar transaction that we have to consider. So inga yaarukku gross profit na similar gross profit of similar transaction that is with an unrelated party here unrelated party is C limited. So unrelated party, it is C limited. So idha vandu neenga wordings kuduthukalam. This is the 50%. So we have to adjust third step is we have to adjust the functional difference with this gross profit margin so less functional differences. So functional differences is the first one is technology support. In this case, Beta Limited drives the technology supports from the Alto Limited, and there is no such support from the C Limited. So in this case என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸ் டெக்னாலஜி சப்போர்ட் கொடுக்குறாங்க, பட் இந்த கேஸ் அன்ரிலேட்டட் பார்ட்டி வந்து டெக்னாலஜி சப்போர்ட் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் ப்ரைஸ் வந்து லெஸராக சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில். ஓகே, ஸோ அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஃபிட் 50%னா ஓகே, யூ கேன் ரெடியூஸ் இட் லெஸ் டெக்னாலஜி சப்போர்ட்ஸ். இங்கே ப்ராப்ளம்ஸில் வந்து 20% ஆன் கிராஸ் ப்ராஃபிட், 20% ஆஃப் நார்மல் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ தேட் யூ ஹவ் டு பி ரெடியூஸ்ட் இட் 20% ஆன் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ 20% ஆன் 50%. So we have to take 10% we have to be reduce it from this gross profit. So this has to be reduced from this transaction. Okay, next one is the quantity discount. That is the functional differences. So quantity discounts 10% of the normal gross profit. That also we have to be reduced from the gross profit. So 10% on gross profit. So here it will become 5%. Then the third step is they are rendering the service to Alto Limited. B Limited neither runs any risk nor incurs any marketing cost. So in the other hand, in the case of service to C Limited, E Limited has to assume that the risk and cost associated with the marketing function, which may be estimated at 10% of the normal gross profit. So this is also marketing cost incurred by B Limited. So this marketing cost also we have to reduce from the 10% on the normal gross profit. So marketing function cost. So we have to reduce the marketing function cost. Risk and cost associated with marketing function. So we can write it as risk and cost associated with marketing function. That is 10% on the gross profit. 10% on the gross profit. That is also 5%.
So third one is, so here it will comes around 20% you reduced it, so 30% will be a balance. And we have to understand the fourth steps is the Beta Limited offered 1 month credit to Alto Limited. The cost of providing such credit may be valued at 3% of the gross profit. No such credit was given to C Limited. So in this case la vandu related party a irukadanal avanga vandu avangalukulla credit terms kuduthirukanga 1 month credit. Idha na unrelated party ta pannana there is no such credit. So this is the incurring the cost. Idu vandu cost vandu extra additional increase pannum. So idu vandu credit given by Beta Limited vandu we can add it, we have to add it. This credit on the related party mattumdan kudupanga, unrelated party kudukka mattanga. Adanal in the transaction la cost will increase, cost will increase. So in the transaction la neenga add pannikenga. So credit given by C Limited, credit given by related party. So credit given by associated enterprises around 3% on gross profit, on gross profit, that is 50%. So this is the 1.5%. So totally it comes to 31.5%. So this we have to be included. This we have to be included. This is the total profit arrived, adjusted gross profit. This is called adjusted gross profit. This gross profit we have to include in the total direct and indirect cost. This has to be included in the total and indirect cost. How we can work it out, I'll tell you one by one. Now we'll add it. So direct and indirect cost is 180,000 plus 31.5% on 180,000. So total how much? These are the called arm's length price. These are the called arm's length price. So this is will be a 56,700. So 1,80,000. So total comes to 236,700. Now we have to be reduce what is the billing amount to related party. What is the billing amount to related party? So here there are 100 man hours at 2,000 per man hour. 100 man hours at rupees 2,000 per man hour. So totally it comes to 2 lakhs. So bill to related party, bill to associated enterprises. So that is the 2 lakhs. So 100 man hours into 2,000. So that is the 2 lakhs that we have to be reduced from the arm's length price. This is the correct market price that we have to be reduced from the we have to reduce the billing to related party. So the difference is 36,700. This difference is 36,700 included in the books of related party. This is the tax evasion. This is the amount as found out by the government. So we have to pay tax for this 736,700. Okay. So ivlo dhaan the sums or answer. So remember simple. Neenga indha sums neenga thirupi paarenga. What is the total and indirect cost? 180,000 with the related party. And we have to take the similar transaction gross profit that we have to reduce all the functional differences from this gross profit. What are the functional differences? If any technology support is given by the related party, that we have to reduce. If any quantity discount given by related party, that we have to reduce.
cost and association with marketing function, that also we have to be reduced. So total is comes to 30%. And in this case, the unrelated party will not give any credit for such transaction. Though, so that we have to be added together. So total cost to be included is 31.5%. 31.5% to be included in the direct and indirect cost. So total amount is 2,36,700 less bill to associated enterprises 2 lakhs. So this is the amount to be included. Total income to be included in the books of accounts. So இவ்வளவு தான் ஆன்சர். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு இன்னும் வந்து இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் வேணும், இந்த டாக்ஸேஷன், அக்கௌண்டிங் அண்ட் காஸ்டிங், நான் உங்களுக்கு அதை நான் எவ்வளோ சிம்பிளாக எடுக்கணுமோ நான் அதை எடுக்கிறேன். தேங்க்யூ.